ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலாஸ்கா தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து சம்மர் டைமில் பிடிச்ச மீன். இது பேர் வந்து ஃப்ளவுண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன், ஒரு பீஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன், சுக்கீனி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் லெமன், இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாட்டரும் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்து இது மாதிரி பாயில் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணி அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து ஜஸ்ட் அந்த சதையை மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன் ஒரு பேனில். சரி, ஜஸ்ட் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போதுமே நீங்கள் வெஜிடபிள் சாட்டே பண்ணும்போது பட்டர் ஆட் பண்ணிக்கங்க, அந்த ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம். அதே மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எப்பயுமே வெஜிடபிள் சாட்டே பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சுக்கினி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே நம்ம ஆட் பண்ணி இந்த பட்டரில் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ வதக்கிக்கலாம் நல்லா. நீங்கள் பட்டர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா நம்ம வந்து அந்த சுக்கினியோடு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் நீங்கள் வந்து டயட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் தான் நான் இந்த மாதிரி குக் பண்ணுவேன். ஜஸ்ட் அப்புறமா எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம், இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். அதாவது நல்லா வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மஷ்ரூமே ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் சுக்கினி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ராக்கோலி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அலாஸ்கன் ஸ்பைசஸ்னு வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் நான் வந்து ஃப்ளேவர், எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இது நம்ம வந்து ட்ரை பண்ணி பொடி பண்ணுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 சைஸ் லெமன் வந்து கொஞ்சமாக புரிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த மாதிரி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம்.
போட்டிருக்காங்க. நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்பவும் குழகுழன்னு குக் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணால் ஜஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மீன் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அதை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து முள்ளெலாம் இல்லாமல் நம்ம அந்த சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, மீனோட சதை, நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை ஆட் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மீன் நல்லா குக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கும். வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா அந்த மீன் நல்லா வெந்து வந்துருக்குது. இதோட கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைக் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மின்ட்டு நம்ம கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த ரெசிபியை. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக நம்ம பிடிச்ச மீன் சேமன் பிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளவுண்டர்னு ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். தட்டையாக இருக்கும், ஹாலப்பட் சைஸில் இருக்கும், ஆனால் அது பேர் வந்து ஃப்ளவுண்டர். இங்கே நிறைய பேர் பிடிச்சி மறுபடியும் விட்டுடுவாங்க, பட் நாங்கள் அதை எடுத்துன்னு வந்து அழகாக நாளைக்கு வேலைக்கு நான் லஞ்ச் எடுத்துட்டு போதுங்க ஒய்ஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் வாங்க. இந்த மீன் வந்து ஆலபெட் மாதிரி இருக்கு, லைட்டா டேஸ்ட், ஆலபெட் ஃபிஷ் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. அது இந்த வெஜிடபிள் மிக்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அந்த புதினா ஸ்மெல் மிக்ஸ் ஆகி நல்லா அருமையான டேஸ்டிங். அது இந்த மாதிரி உங்க வீட்டுல மீன் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.